சாய்ராம், என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்து விட்டேன் செல்லமே. உன்னுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும்படி நான் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். இனி உனது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உன்னுடைய மன வருத்தம் இனி உன்னை விட்டு சென்றுவிடும். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து நீடிக்காது என்பதை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். உனக்கான மகிழ்ச்சிக்கான நேரம் இதோ இந்த விடியல் தான் தங்கமே. இன்று வைகாசி சஷ்டிவரம். நிச்சயமாக இதை நீ கேட்ட ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். நம்பிக்கையில், முழுவதுமாக நம்பிக்கையில். இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உள்ளத்தில் தெளிவோடு இரு. அதாவது உன் மனம் எப்போதும் தெளிவாக இருக்கட்டும் என்றுதான் சொல்கிறேன். தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பாதே. கோபத்தை குறைத்துக்கொள். நிச்சயம் நீ நினைப்பவர் உன்னை சந்திக்க வருவார்கள். வாழ்வில் கோபத்தை குறைத்தால் பிரச்சனை வரவே வராது. மனதில் தெளிவும் நம்பிக்கையும் அனைத்தையும் கைகொடுக்க வைக்கும். வெகு நாட்களாக நீ விரும்பியது உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கான கால நேரங்கள் கணிந்து விட்டதால் தான் இந்த நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வருகிறது. உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது. சிக்கலிலிருந்து விலகி தெளிவு பிறந்ததால் உனக்கான நல்லது நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் கொஞ்சமா நஞ்சமா? எத்தனையோ பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் ஆளாகிவிட்டாய். தனிமரமாய் தத்தளித்த உன்னை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. இதோ உன் சாயப்பா உன்னோடு வந்து விட்டேன். நிச்சயம் கைவிட மாட்டேன். வைகாசி சஷ்டி விரதம் மிகவும் விசேஷமானது தங்கமே. உன் வாழ்க்கையை செம்மையாக்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வழிவகுத்து விட்டேன் என்று. கோபத்தை குறைத்துக்கொள். அன்போடு குடும்பத்தை நடத்திக்கொள். வாழ்க்கையை நீ ஆனந்தமாக வாழ பழகிக்கொள். இனி உன் மனம் போல் நல்ல வாழ்க்கை வாழப்போகிறாய். உன்னை வெறுப்பவர்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ தாண்டி போய்தான் ஆக வேண்டும். தன்னம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் மட்டுமே நீ ஜெயிக்க முடியும். குறை சொல்பவர்களால் நிச்சயம் ஜெயிக்கவே முடியாது. மற்றவர்களை பார்த்து முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களாலும் ஜெயிக்க முடியாது. நீ வாழ்க்கையில் உன் கனவை நோக்கி, உன் லட்சியத்தை நோக்கி ஓடினால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். என் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே, இனி என்ன செய்வது என்று தெரியாமல் ஓரமாக போய் உட்காராமல் உன் வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்று மட்டும் யோசி. நீ முன்னேற வேண்டும் என்றால், வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், நீதானே அடிகள் எடுத்து வைக்க வேண்டும். நீதானே அடிகள் எடுத்து வைக்க வேண்டும். நீ வாழ்க்கையில் எந்த நிலைக்கு சென்றாலும் உன்னை குறை கூற இருக்கத்தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை கண்டுகொள்ளாதே. அதை நீ பார்த்து கொண்டே இருந்தால் நீ அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. நீ ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்களும் இருப்பார்கள். நீ முன்னேறக்கூடாது என்று ஆசைப்படுபவர்களும் இருப்பார்கள். உன்னை வெறுப்பவர்கள் முன்பு வெற்றி பெற்று காற்று. அதுதான் உனக்கு அழகு. ஜெயித்து காற்று. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, கால்களில் குத்திவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரத்தான் செய்யும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். அவ்வளவு வலி ரணமாகத்தான் இருக்கும். அந்த முள்ளை அப்புறப்படுத்தணும்னா நீ என்ன செய்வாய்? அதற்கு நிவாரணம் தேடுவாய்தானே? அப்படிதான் தங்கமே. உன் மனதுக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கொள். உன்னுடைய பாரங்களை என்னுடைய பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு. எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியங்கள் கைகூடி வருகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபட போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உனது வாழ்க்கைக்கு உன் சாயப்பா நான் பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அளிப்பேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. முன்பு செய்த கர்மவினையின் காரணமாகத்தான் இப்போது அனுபவித்து வருகிறாய். பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை. பல எதிர்ப்புகளை அனுபவித்தும் கஷ்டங்களை சொல்ல வார்த்தையே இல்லை என் பிள்ளைக்கு. உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது உன் சாயப்பா மட்டும்தான். உன் வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது எனது பொறுப்புத்தான். உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. அந்த தருணத்தில் பார், உனக்கு உன் அப்பாவாகிய நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த உலகில். எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடிக்கிறது. என்னை ஈர்க்க செய்து விட்டது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். இனி உன் வாழ்க்கையில் தென்றல் காற்று மட்டும்தான் வீசப்போகிறது. உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன். அதை நீ அழகாக வைத்துக்கொள். இது உனக்கே உனக்கானது.
உன்னிடமே உனக்காக வந்து சேரப்போகிறது. இனி என் பிள்ளைக்கு ராஜயோகம்தான். சந்தோஷமாக வாழ்ந்து மட்டும் காட்டிவிடு. என் பிள்ளையாகி நீ சந்தோஷமாக வாழ்ந்து மட்டும் காட்டிவிடு. நீ கேட்டதை எல்லாம் நடக்க தொடங்கிவிடும் இன்னும் சற்று நேரத்திலிருந்து. இனி என்ன கவலை உனக்கு? இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிவிட்டால் என் பிள்ளைக்கு மகிழ்ச்சி தானே? அருமையான நாள் தங்கமே, இன்று வருவதை நினைத்து சந்தோஷமாக இரு. நல்ல நேரம் தொடங்கிவிட்டதால் என்பதால் தான் இந்த பதிவை நீ கேட்கிறாய். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க போகிறேன். வாழ்வில் உனக்கு என்ன இல்லை? என்னதான் இல்லை? அனைத்தும் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. சந்தோஷம் என்று நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையாய் இனி உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும், எந்த சூழ்நிலையும் உன்னை விட, நீ உயிராய் தவம் இருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிதும் எதுவும் இல்லை என்று மட்டும் நீ நினைச்சுக்கோ. உனக்கு வரும் கஷ்டங்கள் சங்கமே, அதை உன்னால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொள். உன்னை நான் பரீட்சை பண்ணி பார்க்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை? உன்னை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தத்தான். பல விஷயங்களில் நீ கற்றுத் தேர்ந்தவை இது. எப்படி அதை நீ புதிய நிகழ்வுகளில் அதை எப்படி செயல்படுத்துகிறாய் என்றுதான் பார்க்கப் போகிறேன். அதற்கு நீ தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான். அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான். ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். இன்னும் உன்னை நீ சிறிது கொஞ்சம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்க இந்த குழப்பமான மனநிலையை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் விரைவில் நல்ல விதமாக மாறிவிடும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. கலங்காதே, நீ நன்றாக இருப்பாய். நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் உன்னை நாடி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் பார் என் பிள்ளை. என் பிள்ளையாகிய நீ அற்புதத்தில், அதிசயத்தில் மனம் குளிர்ந்து விடுவாய். நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா. சற்று நேரத்தில் அனைத்து மாறும். இப்ப நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். நீ நிச்சயம் பூரண ஆசீர்வாதம் பெறுவாய். நீ மனம் உடைந்து போகும் அளவுக்கு உன்னை சுற்றி சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை. உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி உன்னை அழைத்து செல்ல போகிறேன். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும். 24 மணி நேரத்தில் கூட அது வரலாம். நம்பு முதலில். மகிழ்ச்சி நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய். உன்னை நான் என் வசப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மமாக உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் பயணிக்கிறேன். உன் வாழ்க்கையில் கோபத்தை மட்டும் தூக்கேறி பொறுமையை கடைபிடித்து விடு. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கான காலம் வந்துவிட்டது. நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியாக வாழ்வாய். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.